இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொமோஷன்ஸ் நல்லாவே ஆரம்பிச்சாச்சு. பாடல்கள் ஏற்கனவே வந்து பொன்னி நதி ரிலீஸ் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பெரிய ஹிட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்துடைய அடுத்த பாடலும் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம், ஆதித்த கரிகாலன், அதாவது வந்து விக்ரம் அவர்களுடைய கேரக்டர் வந்து சண்டைக்கு போகிறார்ல, ஸோ அந்த போரில் நடக்கிற ஒரு பாடல், அந்த போர் சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உக்கரமான பாடல்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த பாடல் உடைய பேர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயாச்சு. அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கொடி அப்படிங்கிற பாடல். ஸோ கொடி கொடி அப்படிங்கிற பாடல் வந்து ஆகஸ்ட் 18 வந்து ரிலீஸ் ஆக போது, அன்னைக்கு வந்து இந்த குட்டி குட்டி ஒரு லிரிக் வீடியோலையும் வந்து அப்போ இந்த சமயத்தில் அந்த போர் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ உக்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எது எப்படியோ படம் வந்து நெருங்க 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 அதனோட ஹைப் ஏறிட்டே போகுது. எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் சோர்ஸ் மெட்டீரியல் கதை பொன்னியின் செல்வனோட கதை நல்லாவே தெரியும். ஸோ அந்த படத்தை கிராண்டாக எடுக்கணும், அது எவ்வளோ கிராண்டாக எடுத்திருப்பாங்களா, ஏன்னா வந்து ட்ரெய்லர் டீசர் பார்த்தபொழுது சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இங்கே இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதுங்க அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாடலை பற்றி, உங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொன்னி நதி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்